Okay, allotropism. In the p-black elements, some of the elements exist more than one crystalline structure or molecular form in the same physical state. It is called allotropism. Allotropism enna or element more than one crystalline. ஒன்றுக்கு மேற்பட்ட படிக வடிவமைப்போ அல்லது மூலக்கூறு வடிவமைப்போ பெற்று ஒரே மாதிரியான இயற்பியல் நிலைகளை பெற்றிருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அலோட்ரோபிசம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் எக்ஸிஸ்ட் டைமண்ட், கிராபைட், ஃபுல்லரின், சம்ப எக்ஸெட்ரா. திஸ் ஃபினோமினன் இஸ் கால்ட் அலோட்ரோபிசம். இந்த அலோட்ரோபிசம் வேர்ட் டெரிவ்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட்ஸ் அலாஸ் மீன்ஸ் அனதர் அண்ட் ட்ரோப் மீன்ஸ் சேஞ்ச், மற்றொரு வடிவம், மற்றொரு மாற்றம் அப்படின்றத சொல்லலாம். அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் கால்டு அலோட்ரோப்ஸ். ஒரு தனிமம் பல்வேறு விதமான வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அலோட்ரோப்ஸ்னு சொல்கிறோம். மெனி பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸோ அலோட்ரோபிசம் அண்ட் சம் ஆஃப் தி காமன் அலோட்ரோபிஸ் ஆர் லிஸ்டட் இன் தி டேபிள். அப்போ ஒரு சில அலோட்ரோபிசம் இங்கே நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போரான். போரான் அமார்ஃபஸ் பார்த்திங்க அப்படின்னா, சாரி, போரானுடைய அலோட்ரோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமார்ஃபஸ் போரான், படிக வடிவமற்ற போரான், ஆல்ஃபா ரோம்ப ஹீட்ரல், சாய் சதுர அறுமுக போரான், பீட்டா சாய் சதுர அறுமுக போரான், காமா ஆர்த்தோரோம்பிக் போரான், தட் இஸ் செங்குத்து சாய் சதுர போரான், ஆல்ஃபா டெட்ரகோனல் போரான், ஆல்ஃபா நான்முக போரான், பீட்டா நான்முக போரான், கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைமண்ட், கிராபைட், கிராபின், ஃபுல்லரின், கார்பன் நேனோடியூப்ஸ். இந்த கார்பன் நேனோடியூப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய யூசஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 500 GB ஆர் 1 TB நம்ம மெமரியை ஸ்டோரேஜ் பண்ணுறத கெப்பாசிட்டியை ஒரு சிங்கிள் ஏர், ஒரு முடி, தனித்த முடியில் அதே ஸ்டோரேஜை நம்ம சேவ் பண்ணலாம். அதான் வந்து கார்பன் நேனோடியூப்ஸோட இம்பார்ட்டன்ஸ். தென் சிலிக்கன் எடுத்துக்கிட்டோன்னா, படிக வடிவமுள்ள சிலிக்கன், படிக வடிவமற்ற சிலிக்கன், படிக வடிவமுள்ள சிலிக்கன். தென் ஜெர்மானியம் எடுத்துன்னா ஆல்ஃபா ஜெர்மானியம், பீட்டா ஜெர்மானியம். டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேட்டின், சாம்பல் நிற டின், ஒயிட் டின், ரோம்பிக் டின், சிக்மா டின், அதாவது வெண்மை சாய் சதுரம் சிக்மா. தென் பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட் பாஸ்பரஸ், வெண்மை நிற பாஸ்பரஸ், வெண்மை பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ், கேர்லேட் பாஸ்பரஸ், கருஞ்சிவப்பு பாஸ்பரஸ். தென் வயலட் பாஸ்பரஸ், ஊதா நிற பாஸ்பரஸ், தென் பிளாக் பாஸ்பரஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற பாஸ்பரஸ். ஆர்சனிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோ ஆர்சனிக், கிரே ஆர்சனிக், பிளாக் ஆர்சனிக். ஆன்டிமினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூ ஒயிட் ஆன்டிமினி, நீளம் கலந்த வெண்மை நிற ஆன்டிமினி, எல்லோ அண்ட் பிளாக் ஆன்டிமினி. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டா டை ஆக்சிஜன், தட் மீன்ஸ் O2, ஓசோன்றது தட் மீன் O3. சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோம்பஸ் சல்ஃபர், சாய் சதுர கந்தகம், மோனோகிளினிக் சல்ஃபர், அதாவது ஊசி வடிவ கந்தகம். செலினியம் எடுத்துக்கிட்டோம்னா ரெட் செலினியம், கிரே செலினியம், பிளாக் செலினியம், மோனோகிளினிக் செலினியம். டெலூரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமார்ஃபஸ் அண்ட் கிறிஸ்லைன், ரெண்டு வடிவத்திலையும் டெலூரியம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் குரூப் 13 எலமெண்ட்ஸில் அது ஃபுல்லாக நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்க போகிறோம்.